ஊரக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று கணக்கெடுப்பின்படி உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருந்த நிலையில் உள்ளாட்சித் தேர்தலில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை என கூறி திமுக கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களால் மாவட்ட ஊராட்சித் தலைவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது புதிய மாவட்டங்களில் வார்டு மறுவரையறை செய்யப்படாததால் உள்ளாட்சி பதவிகளின் எண்ணிக்கையை மாநில தேர்தல் ஆணையத்தால் சரிவர கூற முடியவில்லை என வாதிடப்பட்டது தமிழக அரசின் பிரமாண பத்திரத்தை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ளவில்லை என்று வாதிட்டார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி எஸ் ஏ போப்டே தலைமையிலான அமர்வு ஒன்பது மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த தடையில்லை என்று கூறியது தமிழக தேர்தல் ஆணையத்தின் புதிய ஆணையின்படி தேர்தலை நடத்தலாம் என்று அனுமதி அளித்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலேயே உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது மற்ற ஒன்பது மாவட்டங்களிலும் மூன்று மாதங்களுக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் இதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என